அப்புறம் ஏதோ ஒரு கருப்பு கலர் கவர் இருக்கு. விழுந்துட்டு என்னன்னு தெரியல. அட டோர் லாக்குது. வேற வண்டி வண்டி ஓட்டிட்டு இருந்த வண்டி தான் அது. வண்டியில இருந்து ரெஸ்ட் இறங்கி முடிஞ்சு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து ஒரு போர் அடிச்சுச்சுங்களா, ஒரு நல்ல ஒரு குளிரான இடத்துல போய் ஒரு ரெஸ்ட் கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து லைசன்ஸ் பாத்தீங்கன்னா ரினியூவல் முடிச்சுட்டு அதை போயிட்டு இப்போதான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கழிச்சு லைசன்ஸ் ரினியூவல் முடிச்சு அதை வாங்கிக்கிட்டு நேரா அப்படி இங்க வந்து அப்படியே சூப்பரா என்ஜாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா செங்கத்துல தான் இருக்கோம். செங்கத்துல பாத்தீங்கன்னா வண்டி லோடு எடுத்து வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்ன போன பார்த்திங்களா அந்த வண்டி இல்லை, இது வேறு வண்டி. வண்டி ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான் அதை இப்போ மாத்திரம் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாக்பூர் போகக்கூடியது. வாங்க அப்படி போக போக பார்ப்போம். 12 வீல் வண்டி தான். என்னமோ விழுந்துட்டு என்னன்னு தெரியல. அட டோர் லாக்குது. அட நம்ம வண்டி தாங்க ஏங்க, டோரை ஓடிச்சு வயலில் போட்டாங்களே, யார் ஓடிச்சான்னு தெரியல. 12 வீல் வண்டி தான். இது நாக்பூர் கிடையாது, நாக்பூர் ரோடு ஹைதராபாத்தில் நாக்பூர் ரோட்டில் இறக்குறதாம்மா. கோலவரியாஜா கேஸ் தான் ஓட்டுறாரு. பரப்பில் எனக்கு உடம்பு வேறு சரியில்லைங்க, பேச முடியல. என்ன டேபிளாக அடிச்சு வச்சுருக்குறாங்க, புதுசாக ஒன்று வாங்கி மாட்டணும் ராஜா. இப்போ செங்கத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. சரியாக நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணி சரியாக. டீசல் ஃபுல் பண்ண சொன்னாரு, ஃபுல் பண்ணிட்டியா? டீசல் ஃபுல் பண்ணிருச்சா? பாண்டிச்சேரியில் ஃபுல் பண்ணிருப்பாங்க, ஏன்னா கம்மி தானே, 10 ரூபா கம்மி, அதனால பாண்டிச்சேரியில் ஃபுல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா வரதுக்கு இன்னும் லேட் ஆகும். அது இப்பதான் போயிருக்கு டெல்லிக்கு. அது வர வரைக்கும் நம்ம ஹைதராபாத் ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். இந்த 12 வீலில் பிடிச்சது என்ன தெரியுங்களா? வண்டி அப்படியே ஸ்மூத், கார் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். என்ன ஏற்கனவே நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இல்லையா, அப்படியே செம்மையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. 14 வீல் போல் இல்லைங்க, 12 வீல் பார்த்தீங்கன்னா ஒரு கீர் நம்ம குறைச்சி விட்டோம்னா அது பாட்டில் போயிட்டே இருக்கும். 14 வீலில் 2 கீர் 3 கீர் கூட குறைக்க வேண்டிய இடத்துல இது 1 கீர் குறைச்சா போதும், அப்படியே ஏறி சர்வசாதாரணமாக ஏறி போயிட்டே இருக்கும். என்ன மாடல் ராஜ் இந்த வண்டி? இது 2019 வண்டிங்க. நல்ல கார் போல் இருக்குது, அப்படியே செம்மையாக ஓட்டுறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஓட்டிகிட்டு இருந்ததுனால நமக்கு அது ஃபீல் வருது. ஒரு நாளைக்கு இந்த பருவதமலை மேலே ஏறி பார்க்கணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க யாராவது ஏறி இருந்தால் அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு முன்னாடி தான் இருக்கு பருவதமலை. இந்த வீடுங்கெல்லாம் இருக்கிறதுனால சரியா தெரியல, முன்னாடி பார்த்து கிளியரா காட்டுறாயிருங்க. நானும் போனதில்லை மேலெல்லாம், நீங்கள் போகிறீங்க இல்லையா, நீங்கள் போனால் அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். முன்னாடி தான் ரைட் சைடில் இருக்குது, அது தெளிவாக காட்டுறேருங்க. நானும் ரொம்ப நாளாக போகணும் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஆசை தரையாது நீ நினச்சிருக்க தானே. ஆனால் போக முடியல, நமக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடி பார்த்தீங்களா அந்த உச்சியில் இருக்குது, அங்கே போகக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கருவேப்பிலை சோழி முடிஞ்சு, எண்ணெய் கொஞ்சம் இருக்கு, வரமிளகா இருக்கு, புளி வாங்கணும், பொடி ஐட்டத்தில் பொடி ஐட்டெல்லாம் இருக்க மாட்டேங்குது ராஜா. கடுகு சீரகமும் இருக்கு. அப்புறம் இது இது என்னடப்பா, இது சீரகத்தூளா? சரி சரி, இது ரெண்டுமே இருக்கு. இதில் ஓரளவுக்கு பொடி ஐட்டெல்லாம் இருக்கு. இதுவும் பொடி ஐட்டமா? இந்த பொடி ஐட்டம் இதுலேயும் இருக்குங்க, ஃபுல்லாக இருக்கு, நல்லா ரொம்ப போயிருக்கு. பரவாயில்ல, இதை மூடி வச்சிடலாம். என்ன
இருக்கு. கோடையில் கத்திரிக்காய் எல்லாம் சோழி முடிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிடலாம். அது இல்லாமல் கத்திரிக்காய் சாப்பிட்றதும் இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை பண்ணுது, அதுக்காக நான் சாப்பிட்றதே இல்லை, வெளியே எரிஞ்சிடலாம். ஓகே, இஞ்சி நல்லா தான் இருக்குது. ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம் மேலே. அடுத்த போட்டி எடுத்து பார்ப்போம். கிரேடு என்ன? பூண்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. இது என்ன? சேமியா. அப்புறம் பாத்திரம் விளக்கக்கூடிய ஒரு நார் ஒன்று இருக்குது. அப்புறம் பருப்பு ஐட்டம்லாம் ஒன்றும் இல்லையாட்டுங்குதே, பார்க்குறேன் இருக்கு. அப்புறம் வேறு என்னமோ இருக்குது, அந்த முட்டை வைக்கிற கிரேடுன்னு நினைக்கிறேன். முட்டை வைக்கிற கிரேடு தான், முட்டையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா வெறும் கிரேடு தான் இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு கருப்பு கலர் கவர் இருக்குது, அது இது மாத்திரைங்க. ஓகே, உன்னுடைய டேப்லெட் சரியாச்சா? சரிங்க, அவ்வளோதாங்க. சமையல் செலவு தான் வாங்கணும், கம்ப்ளீட்டாக எல்லாமே வாங்கணும். வண்டி நம்மளை தாண்டி வந்துருச்சா? போதே எம்டி வண்டி, சரி சரினு போவோம். இன்னும் ஆரணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குங்க. போலூர் 16 கிலோமீட்டர் இருக்குது. ஆரணி போய் தான் சமையல் செலவுலாம் வாங்கணும். எண்ணெய் சும்மா ஒரு 1/2 லிட்டர் தான் இருக்குது, எண்ணெய் வாங்கணும். அப்புறம் முட்டை அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா சமையல் செலவுலாம் ஒரு 1000 1500 கொளுத்துருமா, 1500 செலவு இருக்குது. அரிசி வாங்கணும், அரிசி ஒரு 2 ரூபாய் வாங்கி போட்டுக்கலாம். வீட்டில் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வண்டிக்கு வந்தோம்னாலே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது. அது ஒரு நாள் ஃபுல்லாக வண்டியில் இருந்தால் தான் அது அப்படியே அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும் உடம்பு. வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தேன் சும்மா 2-வீலரில். இப்போ எப்படி இருக்கு கிளைமேட் எப்படி இருக்கு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நண்பரை சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம 2-வீலர் பிளாக் பண்ணிட்டுருக்காரு, ட்ராவல் பிளாக்கு, மிஸ்டர் அருண் விஜய் அவர்களை சந்தித்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவரு நம்மகிட்ட நல்லா ஜாலியாக பேசினார், ரொம்ப சந்தோஷம். அவருடைய சேனலை போய் பாருங்கள், எப்படி பிளாக்லாம் எப்படி செம்மையாக செஞ்சுருக்காரு. லடாக் ரைட்லாம் பயங்கர சூப்பராக செஞ்சுருக்காரு. அவர் சேனலை போய் பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு நேரம் இல்லாதனால என்ன போயிருந்து சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ கூட சேர்ந்து எடுக்க முடியல. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன், கண்டிப்பாக நான் இதில் சேர்த்து விடுறேன், பாருங்கள். அந்த மலை பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி அந்த போலூரை சுற்றி அப்படி நெடுக்க இருக்குங்க. எல்லாம் ஜவ்வாது மலைன்னு போட்டிருக்கு மேப்பில். சமையல் பார்க்குறதே வேறு லெவலில் தெரியுது. அந்த இருக்கா இது ஏலகிரியும் அதுக்கு தான் சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஏலகிரியா அதுக்கிட்ட தான் இருக்குது. ஏலகிரியும் இன்னும் தண்ணி பிடிக்கணும். தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது, தண்ணி பிடிக்கணும். எங்கேயாவது தண்ணி வந்துச்சுன்னா பிடிக்கலான்னு பார்க்குறோம். சொல்லுங்க அது கேட்கறதுல சூப்பரா இருக்கும் உண்மையாவே. ஆரணி பக்கம் வர வர பார்த்தீங்கன்னா அப்படியே துளி விழ ஆரம்பிச்சிருச்சு. மழை வரக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. துளி தெரியுதுங்களா கண்ணாடியில்? ஓரளவுக்கு தெரியுது, வாய்ப்பு இல்லை. காற்றம் பாருங்கள் எப்படி சொல்லி தெரியுதுன்னு. துளி விழ ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எய்த்தாப்பில் வரக்கூடிய வண்டிங்களா அந்த கண்ணாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரமாக இருந்தது. இப்போ தெரியுதுங்களா மழை வர்றது எப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடியில் நல்லா துளி விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, பொழக்க போதுன்னு நினைக்கிற மழை. நெல் வயல் செம்மையாக இருக்குது. பார்த்துட்டே போகிறதுக்கு வேறு லெவலில். அந்த ஃபீலே ஒரு ஆரணி. வேலூர், வேலூர் லெஃப்ட்டு. என்ன ரேட்டு போயிட்டா டீசலு? 98 சரிங்கப்பா. டெய்லி ஏறுது இறங்குது. நாகப்பழம் இருக்கிறாச்சு. இது என்ன மீன் கொட்டி மாதிரி கட்டி விட்டுறாங்க மீனுக்கு. நாகப்பழம் கடை இருந்துச்சு, நாகப்பழம் இருந்துச்சுன்னா வாங்க அப்படி ரெண்டு கடிச்சிக்கிட்டே போகலாம். ஏன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது நாகப்பழம். நாவல் பழம். ஆரணி 17 கிலோமீட்டர். நம்ம லெஃப்ட் தான் ராஜா? நேராகவா? நம்ம ஆற்காடு போயிட்டு தானே போக போகிறோம். ஆற்காடு போயிட்டு அந்த பக்கம் என்ன என்ன ஊர்? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையில் அந்த பக்கம் தான் பொன்னம். பொன்னம் பொன்னம் போகக்கூடிய வழியில் தாங்க போயிட்டு போக போகிறோம். நான் போன வாட்டி வருமா இந்த வழியில் தான் வந்துறையாச்சு. நான் வேலூர்லேருந்து வந்தேன் இல்லையா, இந்த வழியை தான் வந்தேன்.
கையில் சுத்தமாக காசு இல்லை, அதான் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 8,000 ரூபா எடுத்துக்கிட்டு அப்படி இங்கேருந்து புறப்பட்டாச்சு. அரிசி இங்கே வாங்கிக்கலாமா? அரிசி வண்டி என்ன கமலம் கமலம் அரிசி வண்டி ஒரு எத்தனை கிலோ வாங்கலாம்? 5 கிலோ. 5 கிலோ போதுமா? இப்போ வாங்கிட்டு வந்துடலாங்க. கமலம் அரிசி வண்டி என்ன ரைஸு பிராண்ட் எதாவது வச்சுருக்கியா? குமரன் பிராண்டா இல்லை எப்படி? சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 5 கிலோ பேக் இல்லை. என்ன பண்ணுறது, இந்த டோர் வேறு ஒன் சைடாக வண்டி சாஞ்சாலும் ஃபுல்லாக டைட் ஆகிடுதுங்க. நம்ம வீடியோ சினிமே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஓகே பாய், அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.